தமிழ் சினிமாவுக்கு ரேணிகுண்டா மூவி மூலமா அறிமுகமானவர் தான் தீப்பெட்டி கணேசன். இவரோட நிஜமான பேரு கார்த்திக். சினிமாவுக்காக இவர் தீப்பெட்டி கணேசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த பேர் எதனால அவருக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேணிகுண்டா படத்துல இவர் நடிச்சிருந்த கேரக்டரோட பேர் தான் தீப்பெட்டி கணேசன். ஸோ அதுக்கப்புறமா அவர் தீப்பெட்டி கணேசன் அப்படின்னு தன்னோட பேரை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. ரேணிகுண்டா படத்துக்கு அப்புறமா தலையோட பில்லா 2 மூவியில் நடிச்சிருந்தாரு. தென்மேற்கு பருவக்காற்று, ராஜபாட்டைன்னு பல படங்களில் நகைச்சுவை கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. தீப்பெட்டி கணேசனுக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. லாக்டவுன் டைமில் இவருக்கு உடம்பு சரியாமல் போயிருந்துச்சு. இவரோட உடல்நல குறைவால் இவரால் தொடர்ந்து படங்களில் நடிக்க முடியல. ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்த டைமில் லாக்டவுனில் ஸ்னேகன் கூட இவரை நேரில் போய் மீட் பண்ணி அவருக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் பண உதவியும் செஞ்சுட்டு வந்தார். இப்போ ரீசண்டாக தீப்பெட்டி கணேசனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரையில் இருக்கிற ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருந்தாங்க. மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இப்போது நம்மளை விட்டு போயிட்டாரு. அவர் இறந்து போன இந்த டைமில் அவரோட குடும்பத்துக்கு பல பேரும் ஆறுதல் சொல்வது மட்டும் இல்லாமல் அவரோட உடலுக்கு அஞ்சலியும் செலுத்திட்டு வராங்க. நிறைய பேர் இவரோட ஃபோட்டோவையும் அவர் கூட இருந்த அந்த நல்ல நட்பையும் இந்த டைமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. தீப்பெட்டி கணேசனோட குடும்பத்துக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.